வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வருகிற ஜனவரி 18, 2024 வியாழக்கிழமை அன்று குபேர வளர்ப்பிறை அஷ்டமி. அஷ்டமி அப்படின்னாலே நம்ம சொர்ண ஆகர்ஷண பைரவரை வேண்டுற நாள், வாராகி அம்மனை வழிபடுற நாள், லக்ஷ்மி குபேரரை நம்ம வழிபடுற நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையோட வர வளர்ப்பிறை அஷ்டமி, அதனால் இது குபேர வளர்ப்பிறை அஷ்டமி. இது மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம வேண்டுதல் வச்சோன்னா அது உடனே நிறைவேறும். அஷ்டமி திதி 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா நாள் முழுக்க இருக்குது. காயின்ஸுகளால் நம்ம சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு அர்ச்சனை செய்ய போகிறோம். நாள் முழுக்க அஷ்டமி திதி இருக்கனால நீங்கள் இந்த மாலை நேரத்தில் கூட இந்த பூஜையை செய்யலாம். 9 மணி வரைக்கும் நேரம் இருக்குது. அதற்குள்ளார நீங்கள் அர்ச்சனை செய்து அந்த காயின்ஸுகளை பத்திரப்படுத்தி வைக்கலாங்க. அது எப்படி நம்ம செய்யணும், எப்படி நம்ம அர்ச்சனை செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குது. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மாலை நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷங்க இந்த பூஜையை. இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யணும்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. வீட்டில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருந்தால் படம் வச்சுக்கோங்க. அப்படி படம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட படத்தையே நீங்கள் வச்சு பூஜை செய்யலாங்க. நல்ல படத்தை சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் பொட்டிட்டு நல்ல சொர்ண ஆகர்ஷண பைரவர் படமாக இருந்தால் செவ்வரளி மாலையை நீங்கள் சாத்தி நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாங்க. பூஜை செய்யும்போது இந்த பொருளால் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எந்த பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 108 காயின்ஸு தாங்க. நீங்கள் 1 ரூபா காயின்ஸோ, 5 ரூபா காயின்ஸோ, 10 ரூபா காயின்ஸோ எது வச்சுருந்தாலும் பரவாயில்லைங்க. 108 காயின்ஸாக அது இருக்கணுங்க. அதை கையில் வச்சுட்டு ஒவ்வொரு காயின்ஸாக நீங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படமாக இருந்தாலும் அவர் பாதத்தில் சமர்ப்பிங்க, இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட படமாக இருந்தால் அவங்களோட பாதத்திலே இதை சமர்ப்பிக்கலாங்க. அப்படி ஒவ்வொரு காயின்ஸாக நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமஹ அப்படின்னு ஒவ்வொரு காயின்ஸும் போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தாங்க நீங்கள் அர்ச்சனை செய்யணும். இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான சொர்ண ஆகர்ஷண பைரவரோட மந்திரங்க. இந்த 108 தடவை சொல்லி அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷங்க. பூஜை முடிஞ்சவுடனே அதாவது நெய்வேத்தியம் என்ன வைக்கணும்னா, நீங்கள் இனிப்பு நெய்வேத்தியம், இனிப்பு பலகாரம் எது வேணாலும் நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு தீப தூப ஆரத்தி காட்டி நீங்கள் பூஜையை நிறைவு செய்யலாங்க. இந்த 108 காயின்ஸ் பூஜை பண்ணிங்க இல்லைங்களா, அதை நீங்கள் மறுநாள் எடுத்து பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் நீங்கள் இந்த பூஜை செஞ்சீங்க இல்லைங்களா, இந்த காயின்ஸ் அங்கேயும் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாங்க. ரொம்ப விசேஷமானதுங்க இந்த பூஜையை பார்த்திங்கன்னா. தொடர்ந்து 6 வாரங்கள், 48 நாட்கள் விரதம் இருந்து தினமும் இந்த 108 முறை ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் மனசில் டெய்லி ஜெபிக்கணுங்க. அப்படி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் என்னன்னு இப்போ நம்ம பார்க்க. உங்கள் மனதில் உள்ள சோகங்கள் நீங்கும், வருமானம் அதிகரிக்க துவங்கும். அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி, அக்கா, அண்ணா, கணவன், மனைவி இவர்களிடையே இருந்து வரும் காழ்ப்புணர்ச்சி அப்படியே பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய துவங்குங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம்தாங்க இந்த சொர்ண ஆகர்ஷண மந்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த காயின்ஸ் வச்சு பூஜை செய்கிறனால உங்களுக்கு நீண்ட நாளாக பணம் வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பூஜையை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வராத பணம் கூட வந்து சேருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.